ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் பார்க்க இருப்பது இன்றைய தின மேஷ ராசி நேயர்களை மனதில் நினைத்த பணிகளில் எண்ணிய முடிவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் உத்தியோக பணிகளில் சில நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் அஸ்வினி ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி கவனம் வேண்டும் கிருத்திகை ஆர்வம் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல் உண்டாகும் எதிர்பாலின மக்கள் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வெளியூரிலிருந்து வரும் மகிழ்ச்சியான செய்திகள் திருப்தியை ஏற்படுத்தும் பார்வை தொடர்பான பிரச்சினைகளின் மூலம் விரயம் ஏற்படும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் கிருத்திகை புரிதல் உண்டாகும் ரோகிணி தனவரவு கிடைக்கும் மிருக சீரிஷம் விரயம் ஏற்படும் மிதுனராசி நேயர்களே செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் எதிலும் சகிப்புத் தன்மையுடன் செயல்படுவது நல்லது சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மூத்த உடன்பிறப்புகளைப் பற்றி புரிந்து கொள்வீர்கள் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மிருக சீரீஷம் மந்தத்தன்மை உண்டாகும் மிருக சீரீஷம் மந்தத்தன்மை உண்டாகும் திருவாதிரை விவேகம் வேண்டும் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் கடகராசி நேயர்களை வியாபாரம் தொடர்பான பணிகளில் தன லாபம் மேம்படும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் லாபம் உண்டாகும் உடலில் இருந்து வந்த சில வழிகளுக்கு தீர்வு கிடைக்கும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் நிறைந்த நாள் புகழ் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புனர்பூசம் செல்வாக்கு உயரும் பூசம் தீர்வு கிடைக்கும் ஆயுள்யம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிம்மராசி நேயர்களே குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் கணினி தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்புகள் மூலம் மேன்மை ஏற்படும் பிரீத்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மகம் மதிப்பு அதிகரிக்கும் பூரம் கவலைகள் நீங்கும் உத்திரம் மேன்மையான நாள் கன்னிராசி நேயர்களை அரசுப் பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சினையால் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் தயக்கமும் கால தாமதமும் ஏற்படும் ஆடம்பர பொருட்களின் மூலம் விரயங்கள் உண்டாகும் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படவும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பூதா நிறம் உத்திரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அஸ்தம் கால தாமதம் ஏற்படும் சித்திரை விழிப்புணர்வுடன் செயல்படவும் துலாம் ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் உங்களிடம் கைமாறாக வாங்கிய பணம் திரும்ப கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும் அரசு பணிகளில் புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் விற்பனை சார்ந்த பணிகளில் போட்டிகள் அதிகரிக்கும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட மகிழ்ச்சியான ராசி நேயர்களே தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்பும் பணியும் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான மரியாதை காலதாமதமாக கிடைக்கும் வியாபாரம் நிமித்தமான பயணங்களில் வீண் அலைச்சல்களும் விரயமும் ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான பயணங்களில் வின் அலைச்சல்களும் விரயமும் ஏற்படும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அனுஷம் விரயம் ஏற்படும் கேட்டை விவேகம் வேண்டும் ராசி நேயர்களே நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் குழந்தைகளின் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பூதா நிறம் மூலம் மகிழ்ச்சியான நாள் பூராடம் பிரச்சினைகள் குறையும் உத்ராடம் சிந்தனைகள் மேம்படும் மகர ராசி நேயர்களே பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் அறிமுகம் இல்லாத எதிர்பாலின மக்களிடம் கவனத்துடன் செயல்படவும் உணவு தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் உதவி கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்ராடம் நெருக்கடிகள் குறையும் திருவோணம் கவனம் வேண்டும் அவிட்டம் உதவி கிடைக்கும் கும்பராசி நேயர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் தூக்கமின்மை ஏற்படும் எதிர்பாராத சில நெருக்கடிகளின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் கலை சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தெளிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் அலைச்சல்கள் உண்டாகும் சதயம் ஒத்துழைப்பு மேம்படும் பூரட்டாதி வாய்ப்புகள் உண்டாகும் மீனராசி நேயர்களே கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் வியாபார பணிகளில் பொருளாதார உயர்வு ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் பூரட்டாதி உயர்வு ஏற்படும் உத்திரட்டாதி மதிப்பு அதிகரிக்கும் ரேவதி மகிழ்ச்சியான நாள் நேயர்களை இன்றைய ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க